தமிழ் மார்க்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருந்து வர்றோம். என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியும் சரி இல்லை எதிர்கட்சியா இருக்கவங்களும் சரி கூட்டணிகளை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அரசியல் கட்சிகள் கூட்டணி போடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி அமைக்கிறத பத்தி உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? என்ன கூட்டணி அமைச்சாலும் நல்லது நடந்தா போதும்லே. கூட்டணி அமைக்கிறது அமைக்காது அது அவங்க இஷ்டம், என்னன்னா பண்ணிக்கிட்டேன். ஆனா நல்லது நடந்தா போதும் நாட்டுக்கு, யார் நடத்தினா என்னன்னு. ஆனா அதிகமாக தர கூட்டணி சேருவாங்க, அது பிஜேபியா இருக்கலாம், இவங்களாவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். பணம் பொருள் பணம் தான் இதை தீர்மானம் பண்ணக்கூடியது. மற்றபடி கொள்கைகளோ இல்லாட்டி மக்கள் நலனும் ஒண்ணும் கிடையாது. ஒன்லி பணம் 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 பணம், அவ்வளவுதான். அரசியல் கட்சியில் வந்து இன்றைக்கு கூட்டணி இல்லாம யாருமே ஜெயிக்க முடியாது. யாராச்சும் ஒரு கட்சியோட கூட்டணி இருந்தாதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அது எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் சரி, தேசிய கட்சியா இருந்தாலும் சரி, கூட்டணி இருந்தாதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. இப்ப நாங்களுமே யாராச்சும் ஒரு கூட்டணி இருந்தாதான் ஓட்டு போற மாதிரி லெவலுக்கு நாங்க வந்துட்டோம். அதனால கூட்டணி வந்து எப்படின்னா, நல்ல ஆரோக்கியமான அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் இருந்துச்சுன்னா கூட்டணி சேர்த்து அமைச்சு ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். விஜய் வராரு, கமலாசன் வராங்க, எல்லாரும் வராங்க. அதனால கூட்டணி அமைச்சாலும் தனியா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நாட்டுக்கு செஞ்சா போதும். ஏன்னா அதை சுட்டுக்கு சேர்க்காம அது போதும், வேற ஒண்ணும் வேலை. தனிச்சு போட்டிடுறதுக்கு இப்ப சான்ஸே கிடையாது. கட்சிகள் வந்து நிறைய பிரிஞ்சு போச்சு. இப்ப நடிகர்கள்லாம் வந்து நிறைய கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியும் போது ஒரு காலத்துல இருந்த அந்த கூட்டமைப்பு இப்ப இல்ல. அதனால வந்து தனிச்சு போட்டியிடுறது வந்து கஷ்டம் தான். இதுதான் அவங்களோட ஒப்பீனியன். அதான் நாட்டுக்கு வேலை செஞ்சா போதும், வேற ஒண்ணுமே செய்ய வேணாம். அவங்க எவ்வளவு வேணா சம்பாதிக்கிறோம், எவ்வளவு வேணா கொள்ள அடிக்கணும், என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், ஆனா நாட்டுக்கு வேலை செஞ்சா போதும். ஏன்னா நம்மளோட மதிப்புல இருந்து ரூபா மதிப்புல இருந்து அமெரிக்கா ரூபா மதிப்பு கூட்டிகிட்டே இருக்கு. இப்ப நம்ம சரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம், இன்னமும் சரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். என்ன ஏறது நமக்கு அரசியலே தெரியாது. அரசியல் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும்? நீங்க ஓட்டு போடுறப்போ எந்த கட்சியான பாப்பீங்கல்ல, அந்த மாதிரி எந்த கட்சியெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம போவோம், போட்டுட்டு நமக்கு எதுல மைண்ட்ல இருக்கோ, யார் வந்தா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த பட்டன் அமைக்கிட்டு வர வேண்டியது. அவங்க எப்படி வேலை இந்த தடவை அவங்க யாரும் இம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்களா? அப்படி ஓட்டு போறப்போ இம்ப்ரெஸ் பண்ணணும்னா கட்சியோட நபர் திரும்பி போடலாம் பாப்போம். போறதுக்கு யாரும் இம்ப்ரெஸ் பண்ணல. யாராவது ஒரு ஆளாவது உள்ள வந்து பேசணும், யாருமே பேசுறது இல்ல. அப்புறம் எங்கிட்ட இம்ப்ரெஸ் பண்றது? அதனால உங்களை யாரும் ரீச் பண்ணலன்னு யாருமே வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எதுவுமே குறைக்கு எதுவுமே இதாகுது. அப்புறம் என்னத்த பண்ணிக்கிட்டேன்? அதனால சும்மா நம்ம ஓட்டு நோட்டாக்கு போட்டு போக வேண்டியதுதான். ஒவ்வொருத்தர் சம்பாதிக்கிறது சம்பாதிச்சுட்டே தான் இருப்பான், ஒவ்வொருத்தர் செலவழிக்க செலவிச்சுட்டே தான் இருப்பான், செத்துட்டே தான் இருப்பான். ஆனா நாட்டு முன்னேற்றது அவங்களுக்குள்ளதா இருக்கு. ஏன்னா நம்ம வரி கட்டுறோம்ல, நம்ம வரி கட்டுறது அந்த கரெக்டா போகணும்ல, அந்த வரி கரெக்டா போகணும். நம்ம முதல் நம்ம தப்பு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது மக்கள்கிட்ட மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும். ஓட்டு போடுறது யாருக்கு போடணும், என்ன போடணும், எப்படி போடணும், கரெக்டா போடலாமா, இவரை போட்டா நம்ம என்னென்ன பண்ணலாம், எல்லாமே தெரியும். தெரிஞ்சாதான் அதை செய்ய முடியும். அதான் சொல்றேன், கூட்டணி வச்சாலும் சரி கூட்டணி வைக்கிறனாலும் சரி மக்களுக்கு ஒன்றும் பண்ண போறது கிடையாது. இப்ப அரசியல் கட்சிகள் வந்து சொல்றது வந்து எலெக்ஷன் வரும்போது மக்களுக்காக தான் கூட்டணி சொல்லி வராங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு எதுவுமே பண்ணலையே, என்ன நினைக்கிறது? எல்லாமே வேஸ்ட் தான். சும்மா கூட்டணி வச்சு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. தனியா நின்று வந்தா ஜெயிச்சு நல்லது பண்ணட்டும். தனியா நின்று ஜெயிக்க முடியுமா அத்தனை சீட்டு? முடியவே முடியாது. நல்லது பண்ணா ஜெயிச்சுக்கலாம்ல, இப்ப இந்த நல்ல பஞ்சாய ஜெயிக்கலாம்ல, அப்பவே கூட்டணிக்கு போன வெட்டியா? ஆக்சுவலா இது ஒரு பாலிடிக்ஸ்னாலே வந்துட்டு ஒரு அவங்களோட தேவைக்காக மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. நம்மளுக்கு தேவைக்காகலாம் யாரும் வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு அமைப்பு வந்துட்டு பண்ணவே மாட்டாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஒரு அவங்கள ஒரு டாமினேஷன் கொண்டு வர்றதுக்காக, அவங்களோட ஃபேமிலி அதாவது வர்றாள் கொண்டு வர்றதுக்காகவே அவங்க வந்துட்டு அது பதவி பிடிச்சி அவங்களுக்கு பின்னாடி வர்ற குழந்தைங்களா இல்லை யாராவது வந்துட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். டாமினேஷன் வச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிட்ட பவர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உழைச்சி வேலை நம்மளை மாதிரி உழைச்சி வேலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா சாஃப்ட் பவர்லே இருந்துட்டு அப்படியே டாமினேஷன் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், இந்த மாதிரிதான் அவங்க நினைக்கிறாங்க என்ன பொறுத்தவரைக்கும். ப்ரோ கூட்டணிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதான் ப்ரோ. இப்போ இது தாண்டி நல்லது கெட்டதுன்னா எப்படி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் கஷ்டப்படுறது என்னமோ படப்படுறது மக்கள் தான். ஸோ கூட்டணி வச்சு நல்லது பண்றாங்களா இல்லையாங்கிறதோட ஒரு மாதிரி மாடரேட்டா பண்றாங்க ப்ரோ, மாடரேட்டா. ஸோ கூட்டணி ஓரளவுக்கு நல்லதுதான். இப்போ ரூலிங்ல இருக்கிற பார்ட்டி, நல்ல ஐடியாலஜி இருக்கிற பார்ட்டி வந்து ரூலிங்ல இருக்கிறப்ப அவங்க கூட்டணி வச்சா அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். அரசியல் கட்சிகள் வந்து கூட்டணி போறதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த கூட்டணி வந்து அரசியல் கட்சிகள் வைக்கலாமா இல்ல வேணாம்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி வைக்கலாம். கூட்டணி வைக்கிறது அவங்களோட ஒரு கட்சிக்கான ஒரு ஒரு வளம் சேர்க்கறதா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி
டிஎம்கே பிஜேபி கூட வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது என்ன கருத்து? விஜய் தமிழ்நாடு வெற்றி கழகம் மெஜாரிட்டி வருவாங்க, ஈக்குவல் டு ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்ட விரிப்பாரு விஜய் கண்டிப்பா. அதனால டிஎம்கே வந்து பிஜேபி கூட ஷியூரா ஷியூரா வச்சா நல்லா இருக்கும். இது என்னோட கருத்து. ஒரு ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கு. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஐடியாலஜி வச்சு பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் டைம் வரும்போது அந்த அவங்க ஐடியாலஜியே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இன்னொரு கூட்டணியோட சேருவாங்க. சிலர் மொதல் இருந்தாங்க அந்த கூட்டணியில, ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் அது பிரியறாங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஐடியாலஜி என்னன்றது நீங்க ப்ரொவோக் பண்ணி நீங்க ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க மேஜரா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ உங்க ஐடியாலஜி வந்து மற்றவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க கூட்டணி வைக்கிறது வந்து உங்களுக்குன்னே இண்டிவிஜுவலா நீங்க ஏன் கூட்டணி வைக்கணும்னு யோசிக்கிறீங்கன்னு தான் என் கேள்வியா இருக்கும். ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியிலுமே இண்டிவிஜுவலா வந்து சுயேட்சையா வேட்பாளர் இருக்காங்க, அவங்களுக்கு உங்க ஐடியாலஜி வந்து பிடிச்சிருந்ததுன்னா அவங்களும் உங்க கட்சியில சேரலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யாருமே வந்து இந்த கட்சியில தான் சேரணும் இந்த கட்சியில தான் சேரக்கூடாதுன்னு இருந்தேன். நீங்க கூட்டணி வைக்கிறதும் வைக்காததும் உங்க இஷ்டம், பட் நீங்க எல்லாருக்கும் சான்சஸ் கொடுக்கணும்னா சுயேட்சையா இருக்கிறவங்களுக்கும் நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு அவங்க பார்ட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம். அது அவங்களோ அவங்க அந்த கட்சியோட லீடர்ஸை பொறுத்து. அதுவும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, காம்ப்ரமைசேஷன் வந்து எல்லா இதுலயுமே இருக்கு, எல்லா எலெக்ஷன்லயுமே பார்த்துருக்கோம். இது ரிப்பப்ளிக் வந்ததுக்கு அப்புறம்லேருந்து எல்லா எப்போ கட்சி ஆரம்பிச்சதோ அதுல இருந்து காம்ப்ரமைசேஷன் வருது. காம்ப்ரமைசேஷன்றது வந்து உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணணும். அதாவது இப்போ நான் ஒரு தப்பு பண்றேன், நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன்னா நான் தப்பு பண்றேன், இந்த சித்தாங்க வந்து தப்பா இருக்கு மக்களுக்கு அப்படின்னா அந்த இதை வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு ஓட்டு நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபைட் பண்ணக்கான ரெக்கக்னிஷனும் போயிருது, உங்களோட ஐடியாலஜியும் போயிருது. அதுக்கப்புறம் உங்களை வந்து நீங்க இந்த தடவை ஜெயிச்சாலும் அடுத்த தடவை உங்களுக்கு ஓட் போடுறவங்க வந்து யோசிப்பாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு நின்னாங்க, கடைசியா இவங்களும் இப்படி பேக் ஃபயர் பண்றாங்களே அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு யோசிக்கிறீங்க, நாங்க வந்து காலம் முழுக்க நாங்க உங்களை நாங்க டிபெண்ட் பண்ணிதான் இருக்கோம். நாங்க கட்டுற டாக்ஸ்ல இருக்கட்டும் இல்ல எதுவா இருக்கட்டும் நாங்க கவர்மெண்ட்டை நம்பிதான் எல்லா மக்களும் இருக்கோம். நீங்க கவர்மெண்ட்டுக்கு வரணும்ன்றதுக்காண்டி நீங்க எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. கட்சி கூட்டணி வைக்கிறது தப்பு இல்ல, உங்க சித்தாங்கம் எது எதுக்கு மேட்ச் ஆகுதோ அப்படி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியில நீங்க போய் நிக்கணும், அதுக்காண்டியாச்சும் நம்ம நின்றுவோம் அப்படின்னு சொல்லி உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. அது வந்து உங்களோட ஸ்டாண்டர்டுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல. நாங்க இப்போ உங்களை யங்ஸ்டர்ஸா நாங்க உங்களை பார்த்துட்டு நாங்க உங்களை பத்தி நாங்க மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அடுத்து நீங்க பேக் ஃபயர் ஆகிட்டீங்கன்னா நாங்க அதை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கும் ஒரு ஷைனஸ் ஃபீல் ஆகுது. ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டணியும் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கூட்டணியும் அமைஞ்சா அதை எப்படி பாக்குறது? ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி நம்பி நம்ம ஓட்டு போட்டுருப்போம், திடீர்னு அவங்களே வந்து கலண்டு போய் அந்த பக்கம் வேற ஒருத்தவங்கள கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா அதை எப்படி பாக்குறது? அதாவது இது எப்படி சொல்றது அப்படின்னா, அரசியல் அப்படிங்கும்போது அது மாற்றங்கள் இருந்தான் தீரும். அதாவது இவர் வந்து சரியில்லைன்னு சொல்றவங்க வந்து பின்னாடி இவர்தான் சரியானவர் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும். மக்கள் தான் அதுக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கணும். அது ஒரு ஜனநாயக கடமை நிறைவேற்றும் போது மக்கள் மறக்காம யாரு அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கும். இப்பனா பேக் ஸ்டெப் பண்ற மாதிரிதான் ப்ரோ இருக்கும். ஆக்சுவலி இப்ப கூட ரீசெண்டா ஒருத்தவங்க ஒரு கட்சியில இருந்து இன்னொரு இதுக்கு போனாங்க, த்ரீ டைம்ஸ் அவங்க கூட இதுல எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. சில நம்ம எதிர்பார்ப்போம் இந்த ஐடியாலஜி, இப்ப ரைட் விங் லெஃப்ட் விங் இருக்குல்ல, நம்ம வந்து சரி லெஃப்ட் விங் இந்த ஐடியாலஜி நம்பிச்சு அவங்களுக்கு ஓட்டு போடுவோம், இவங்க இந்த இதுல இருக்காங்களே இந்த பர்சன் இவங்களா இந்த ஐடியாலஜில இருக்காங்க சோ இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும்னு போடுவோம். இந்த அந்த பவர் காண்டி மணி காண்டி அவங்க தாவறப்ப போடுற ஓட்டே வேஸ்டா போட்டோமோ, அந்த மாதிரிதான் ப்ரோ சொல்லப்போனா பேக் ஸ்டெப் பண்ற மாதிரிதான். ஒரு கட்சி வந்து கூட்டணி வச்சு போவோம், ஏன்னா இந்தியாவில் நடந்திருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க கூட்டணியை மாத்தி ஆட்சி அமைக்கலாம் நடந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முடிஞ்சா அவன் பதவியில இருந்து தூக்க வேண்டியதான் பச்சோந்தியால பார்த்தா என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா சும்மா கொஞ்ச நாளைக்கு அப்படியே இழுத்துக்கிட்டே போவாங்க, எல்லாரும் மறந்துடுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களையும் வந்துட்டு தேர்தல் நிப்பாங்க. ஆனா நம்ம வந்துட்டு அந்த நேரத்துல அவங்க அந்த தப்பு பண்ணாங்களே அப்படின்லாம் அதெல்லாம் மறந்துடும். இதுதான் பொதுவாக நடக்கும். ஆக்சுவல் நம்ம பக்கம் தான் வந்துட்டு ஆக்சுவல் தப்பு இருக்கு. அவங்க வந்துட்டு கூட்டணியில போறாங்க செய்யறாங்க பண்றாங்க அதுனா வேற விஷயம். ஆனா நம்மளுக்கு வந்துட்டு அவங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அது வந்துட்டு நம்மளுக்கு ரியலைஸ் ஆகாம நம்ம வந்துட்டு உள்ள மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டோம். இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி தப்பு நடக்குது அப்படின்னா சும்மா கொஞ்ச நாளைக்கு நியூஸ் நல்லா வரும், இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பரபரப்பா பேசுவாங்க செய்வாங்க, கொஞ்ச நாளைக்கு போகும். அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டோம்னா அப்படியே அமைதியாக அவங்களும் வந்துட்டு ஒரு ஒரு பக்கம் அப்படியே சைட் ஆகி போயிடுவாங்க. க
கடைசியில ஏமாந்து போறது மக்கள் தான். பொறுத்தவரை கூட்டணி தப்பு இல்லைன்னு கூட்டணி தப்பு இல்லைன்னு அதே தான் ஐடியாலஜி சேம இருக்கும்போது கூட்டணி அது இப்ப இருக்க கட்சியில் கூட நிக்கிறாங்க ஐடியாலஜிக்கு நான் சேமா பாத்துக்கேன். உங்களால பிரிச்சு பார்க்க முடியுதா? ஈஸியா பிரிச்சு பார்க்க முடியுது ப்ரோ. பகுத்தறிவு எல்லாரும் சமமா இருக்கணும்னு சொல்றது லெஃப்ட் விங், லிபரலா இருக்கக்கூடியது வந்து லெஃப்ட் விங். எக்ஸ்ட்ரீமா போய் இதுதான் இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணணும் இப்படித்தான் இருக்கணும் இவங்க மட்டும்தான் இது இது பண்ணணும்னு நினைக்கிறது ரைட் விங். சோ இப்ப இருக்கிற கூட்டில எது ரைட் விங் எது லெஃப்ட் விங் நம்மளால ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியும் ப்ரோ. பேசிக் பாலிடிக்ஸ் தெரிஞ்சாலே போதும் ப்ரோ. யார் யாரு கூட கூட்டணிக்கலாம் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, யாரும் நமக்கு தெரியாது. எது யார் வந்தாலும் நல்லது செஞ்சா சரி அவ்வளவுதான். என்ன கட்சி யாரு கூட கூட்டணி தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, தெரியல. பூசா யாரா வந்தா நல்லா இருக்கும். புதுசா வந்தாலும் புதுசா போடலாம். இருக்கிற விலைவாசி ஏறி போச்சு, என்ன பண்ண முடியும்? நம்ம இருக்க நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. 12 வருஷம் வந்தாச்சு, வந்து வந்து மாத்தி மாத்தி ஒரே ஆளுக்கு ஓட்டு போட்டா என்ன தெரியாது. கண்டினியூ அடுத்தாலும் புதுசா வராங்களா? யாரா மக்களுக்கு நல்லா செய்யறாங்க? நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் டிரைவர், கார் டிரைவர் இருந்தேன். காரை முடிச்சு வெளியே வந்து உட்காந்துருக்கேன். இப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அடிக்கிற மாதிரி ஸ்கூல் லீவ் விட்டாங்க. நீ அடுத்த போல பிறக்க ஒரு மாசத்துக்கு கண்டினியூவா யாரும் போக முடியாது. அடுத்த டிவி கேட்டேன், டிவி கட்டுற மாசம் பண்றதா எங்கிட்டு இதாக ஊசையாரா வந்து யாராவது செய்யற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். கஷ்டப்படுறான் எங்கிற மாதிரி டிரைவர் இருக்கிற ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது கண்டினியூவா வந்து என்ன சொல்றதுன்னா, அடித்தள்ள மக்கள் நிறைய இருக்காங்க. அவங்க மாதிரி அதுக்கு நிறைய பண்ணலாம். ஏன்னா கண்டால கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. மாதிரி டிரைவர் இருக்கலாம், ஏதாவது வண்டி கிட்டே மானியத்துல ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது வந்து செஞ்சாங்கன்னா நம்ம போடலாம், கண்டிப்பா வந்து ஓட்டு போடலாம். அதான் என்னோட கருத்து. கரெக்டா மக்களுக்கு போகணும், ரோடு போடணும், ரோடு போடணும், எல்லாம் கண்டுபிடிக்கும். அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணாதான் அவங்க முன்னேற முடியும். அதாவது ஒரு தலைமையில வந்து எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் வட்டச்செயலர் எல்லாம் பண்றாங்க, எல்லாம் கரெக்டா போகுதா? எல்லாத்தையும் கண்காணிக்கணும். அது மெயினா அதாகும்.